மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க பல கிலோமீட்டர் பயணம் செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல் ஆணையர் கே விஸ்வநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை சென்ட்ரல் அருகே பூந்தமல்லி சாலையில் பணியில் இருக்கும் காவலர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெருநகர காவல் ஆணையர் கே விஸ்வநாதன் பணியில் இருந்த காவலர்களுக்கு பாதுகாப்பு பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனாவின் வீரியத்தை புரிந்து கொண்டு மக்கள் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாங்கறதுக்காக அரசாங்கம் காலையில் 6 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே கிடைக்கும். அவங்க வந்து நடந்தே போய் வாங்கிக்கலாம். நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அறிவுறுத்தியிருக்காங்க, பக்கத்துலேயே வாங்கிக்கலாம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். ரெண்டாவது, போ வாங்கிறதும் வந்து ஒரு வாரத்துக்கு அப்படி மொத்தமாக வாங்கிக்கலாம், தினம் போய் வாங்க வேண்டியதில்லை. ஆனாலும் 2-வீலரில் இந்த காய்கறி வாங்க போகிறேன், மளிகை பொருள் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பல கிலோமீட்டர் தள்ளி கூட போயிட்டுருக்கிற மாதிரி புகார் வந்திருக்கு. அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். இது வரைக்கும் ஒரு 30,000 பேர் மேலே வழக்கு போட்டு 12,000 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன.